அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்ம எப்போவும் நல்லதே நினைப்போம் நமக்கு நடக்கிறதும் நல்லதாகவே நடக்கும் இந்த பதிவை பார்க்குற எல்லோரும் நல்ல செல்வ வளத்தோடும் உடல் நலத்தோடும் இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அமாவாசைகளில் ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அதோடவே தை அமாவாசை நாட்கள் ரொம்ப முக்கியமானது வருடம் முழுவதும் அமாவாசை நாட்கள விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க கூட இந்த மூணு அமாவாசையில் விரதம் இருந்து பித்ருக்களை வழிபட்டாலே நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த வருடம் தை அமாவாசை எப்பொழுது வருது தேதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும் இது போன்ற விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வருஷத்தில் தை அமாவாசை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது அன்றைய தினம் அமாவாசை திதி காலையில் எட்டு ஐந்து மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பத்து சனிக்கிழமை அதிகாலை நாலு இருபத்தெட்டு மணிக்கு முடிவடையுது அமாவாசை திதி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலையிலே தொடங்கிடுறதுனால காலையிலே நீராடி முன்னோர்களை வணங்குவது சிறப்பான ஒன்று திதி கொடுக்கறதுக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணிக்குள்ளே கொடுக்கலாம் மாகாலய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசை நாளில் முன்னோர்களான பித்ருக்கள் பூலோகம் வந்து மாகாலைபட்ச காலத்தில் இங்கேயே தங்கி இருந்து நமக்கு தேவையான அருள் புரிவார்கள் அப்படின்னும் அதே போல் தை அமாவாசை அன்னைக்கு பித்ருக்கள் தர்ப்பணம் கொடுக்கும் தன்னுடைய சந்ததிகளுக்கு நல்ல அருள் வழங்குவாங்க அதுக்கு பிறகு பித்ருலோகம் திரும்பி போவாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் நாள் முழுவதுமே அமாவாசை திதி இருந்தாலும் பொழுதுலேயே தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பான ஒன்று உச்சிப்பொழுதுக்குள்ளேயே பிதர் காரியங்களெல்லாம் நிறைவேற்றிடணும் எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது காகத்துக்கு உணவு விடுறது இதெல்லாம் உச்சிப்பொழுதுக்கு முன்னாடியே செஞ்சிடணும் உச்சிப்பொழுதுக்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது ஒவ்வொரு அமாவாசை நாள்லையுமே தர்ப்பணம் கொடுக்கறவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது நீர்நிலைகள் ஆறு நதிக்கரைகள் இது போல் இடங்களில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷமானது தர்ப்பணம் சிரார்த்தம் அப்படின்னு ரெண்டு இருக்கு அதுல ரெண்டுக்கும் வித்தியாசமும் உண்டு தர்ப்பணம்னா என்னான்னு முதல்ல பார்ப்போம் அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து செய்யும் வழிபாடு அப்படிங்கிறது தர்ப்பணம் இது ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் செய்யலாம் தர்ப்பணம் செஞ்ச பிறகு வீட்டில் இலை போட்டு முன்னோர்களுக்கு படையல் வச்சுட்டு சாப்பிட்றது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை அரிசி வெள்ளம் இதெல்லாம் கலந்து உணவு கொடுக்கறது இதெல்லாம் தர்ப்பணத்தில் அடங்கும் சிரார்த்தம் அப்படிங்கிறது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள நினச்சி ஒவ்வொரு வருஷமும் அவங்க இறந்த அதே திதியில் நம்ம வீட்டில் அல்லது கோவிலில் போய் செய்கிற வழிபாடு தான் சிரார்த்தம்னு சொல்லப்படுது இதில் பிண்டம் வச்சு வழிபடுறது சிறப்பு குறிப்பாக அவங்க இறந்த நாளில் வர்ற திதியில் செய்கிறது தான் சிரார்த்தம்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தர்ப்பணம் கொடுக்கும்போது என்னெல்லாம் செய்யணும்னு பார்க்கலாம் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் பொதுவாக பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது கணவர் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இதை செய்யும்போது உடலில் நேர்மறை ஆற்றலும் மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எல் எள்ளுருண்டை நல்லெண்ணெய் வஸ்திரம் நெல்லிக்காய் இது போன்ற பொருட்களை இந்த நாளில் தானமா வழங்குறது மங்களகரமானதா கருதப்படுது முகூர்த்த நேரத்துல கங்கையில நீராடினா நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் கங்கை நதியில குளிக்க முடியாதவங்க இந்த நாள்ல கங்கை நீரை குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிக்கலாம் இந்த தை அமாவாசை நாள்ல தர்ப்பணம் கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் இந்த தை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது எள்ளும் தண்ணீரும் பிரசாதமா வழங்கப்படும் இது தடைகளை கடக்க உதவுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தர்ப்பணம் செய்கிறதன் மூலம் ஏழு தலைமுறை கர்மாக்கள் நம்மளை விட்டு விலகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தர்ப்பணம் கடந்த கால சாபங்கள் மற்றும் சாபங்கள்லேருந்து விடுபட உதவுது அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களின் ஆசைகளையும் நிறைவேற்றுது இதனால் நீர்நிலைகளில் போய் தர்ப்பணம் செய்ய வீடுகள்ல வீடுகளில் கூட தர்ப்பணம் செய்யலாம் இது போல் தர்ப்பணம் கொடுக்கறதுனால உடல் நலம் செல்வம் மற்றும் உறவுகள் தொடர்பான பிரச்சனைகள் தீருது பித்ரு தோஷத்துக்கான பரிகாரங்களையும் நமக்கு வழங்குது முன்னோர்கள் அமைதி மற்றும் நீண்ட ஆயுளுக்காக நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவர்களும் தங்கள் சாபத்திலிருந்து விடுபட்டு அடுத்தடுத்த வாழ்க்கையை தொடருவாங்க இது உறவு பிரச்சனைகளை தீர்க்கிறது ஆரோக்கியம் செல்வம் வெற்றி அமைதி மற்றும் மகிழ்ச்சியை தருது அப்படிங்கிறது ஐதீகம் இந்த நாளில் தப்பணம் கொடுத்து முடித்த பிறகு வீட்டில் இருக்க எல்லாரும் பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு போய் வீட்டில் எல்லாரோட பேரையும் சொல்லி ஒரு அர்ச்சனை செஞ்சுக்கிறது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் வீட்டிலேயே பித்ருக்களை வழிபடும் முறை என்னன்னு பார்த்தோம்னா இறந்தவங்க ஃபோட்டோவை வச்சு அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு விருப்பமான உணவு வகைகளெல்லாம் சமைச்சி வைக்கணும் அதோடவே அவங்களுக்கு விருப்பமான உடையும் எடுத்து வச்சு வழிபடலாம் போல் படையல் வச்சு அவங்கள வழிபட்டதுக்கு பிறகு காகத்துக்கு உணவு வச்சுட்டு நீங்க விரதம் பண்ணலாம் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபடும்போதும் குடும்பத்தோடு சேர்ந்து வழிபடும் இன்னும் சிறப்பான விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கு பிறகு யாராவது அஞ்சு பேருக்கோ பத்து பேருக்கோ உங்களால் முடிஞ்ச வசதிக்கு தகுந்த மாதிரி உணவு கொடுக்கலாம் அப்படி முடியவே இல்லைன்னா ஒரே ஒருத்தருக்காவது அன்றைக்கி அன்னதானம் பண்ணிடுங்க அன்றைக்கி மாலை நேரத்துல பித்ருக்களை நினச்சி பக்கத்துல இருக்க விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு நெய் தீபம் போடுங்க அப்படி விநாயகர் கோயிலுக்கு போக முடியலன்னா உங்கள் வீட்டிலையே விநாயகருக்கு முன்னாடி ஒரு நெய்தீபம் போடுங்கள் நீங்கள் இந்த முறையில் வழிபடும்போது பித்ருக்கள் சாபம் நீங்கி பித்ருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ